நீ எப்படி வெற்றிகரமா மாட்டீச்சு. ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங், ஹாப்பி சண்டே. இன்னைக்கு என்ன பண்ணலாம் சண்டே அப்படின்னு யோசிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷிங் போகலான்னு ஒருத்தர் சொன்னான். அதே மாதிரி காரு வந்து என் ஃப்ரெண்டோட கார் ஒன்று இருக்குது, அது ஸ்டார்ட் ஆகலையா, ஸோ அந்த காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோசம் பேட்ரி எடுத்து வந்து போட்டு அந்த காரை ஸ்டார்ட் பண்ணி ரைட் பண்ணி பார்க்கணும், அப்புறமா ஃபிஷிங் போகணும், நிறைய வேலை இருக்குது இன்றைக்கி. ஸோ நீங்களும் என் கூட வந்து எங்களோட ரைடை என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபிஷ்ஷிங்கும் இருக்குது, ஃபிஷ்ஷிங்கை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் எங்கே ஃபிஷ் பிடிக்க போகிறோம், அந்த தூண்டிலாம் எப்படி மேக் பண்ண போகிறோம், அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வ்ளாகை கண்டினியூ பண்ணலாம். மக்களே, ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்காக வந்து, அதாவது அந்த தூண்டில் செய்கிறதுக்காக, இப்போ வந்து பார்த்திங்கன்னா தூண்டில் தானே சொல்லுவாங்க, தூண்டில் தான் சொல்லுவாங்க, தூண்டில் செய்கிறதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் குச்சி வெட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. அதை பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அடிச்சிக்கிறானுங்க. நீ ஏறுவியா, நான் ஏறுறனா, நான் ஏறுறனா, நீ ஏறுவியா அப்படின்னு அடிச்சிக்கிறானுங்க. நல்ல வேலை நம்மளை கூப்பிடாத வரையும் சரி, யாருனா ஒருத்தன் மூங்கில் கும்ப வெட்டட்டோம், எவனா ஒருத்தன் வெட்டட்டோம், எவனா ஒருத்தன் எடுத்துன்னு போட்டோன்ட்டு என்னடா தவின்னு இருக்கிறான் அவன். இவன் தான் வந்து பார்த்திங்கன்னா கேங்லேயே வந்து எல்லா இடத்துலையும் ஏறுறவன். அவனை வச்சுன்னு சமாளிக்கிறது தான் எங்களுக்கு பெரிய விஷயம். இங்கே பாருங்க, ஏற ஆரம்பிச்சிட்டான் அவன். செவலை தாவுடா தாவு அந்த மாதிரி ஏறின்னு இருக்கிறான் ஒருத்தன் மேலே. மூங்கில் மரம் போயிட்டு விக்ரம் அதான்டா கேட்கணும். மூங்கில் காடுகளேன்னு வேறு அவர் தான். குச்சியெல்லாம் வெட்டியாச்சு. ஆக்சுவலாக குச்சியெல்லாம் வெட்டிட்டு இப்போ புழுத்தேடு கிளம்பியாச்சு. நானும் போயிட்டு எங்கடா அங்கே இந்த மண்வெட்டியே மண்வெட்டியை காணோம். ஸோ நம்மளும் சும்மா சாஸ்திரத்துக்கு ஒரு குச்சி எடுத்துக்கு நான் அவனுக்கு பின்னாடி போயிட வேண்டியது தான். புழுவை தேடுறானுங்க சேத்துல. இங்கே பாருன்ட்டானே. இதோ பாரு நான் ஏறாத. ஏ அது புழுடா, அது கயிறா. இது நடது நூடுல்ஸ் மாதிரி வருது. எவ்வளோ பெரிய புழு மாட்டிக்கிச்சு பாருங்க. நூடுல்ஸ் இன்னொன்று ஃபிஷ்ஷுங்களுக்கு வந்து நூடுல்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். நில்ரா விட்டுடா எப்படா கண்ட்ரி போட்டுறா நம்மளே புழுவெல்லாம் மாட்டிக்கினாங்க. நம்மளும் சாஸ்திரத்துக்கு பாட்டில் பிடிக்கணும்ல. மாட்டிக்கிச்சு பாருங்க புழு. என்ன பண்ணுறோம்னா வீடியோ பிடிச்சிருக்கிறோம். ஆ நூடுல்ஸ் மாதிரி இருக்குது. சேர்த்து போச்சு நாக்கு பூச்சி. ஏன் வரமாட்டேங்கிறா மாட்டின்னுடா. அது ஏன் கோல்ட் ஆகுதா சுரே? மாட்டி மாட்டின்னு இருக்குது. அது ஏ அது அப்படியே எறாது கையில். அபிஷ்டு மீன் பிடிக்கிட்டு எங்கடி வெளியே போற? எஸ்கேப் ஆகாத, உள்ள போ உள்ள போ. ஏரி மீன் தான் என்ன மீன் என்ன தெரியும்? எல்லாம் ஏரி வந்த மீன் வாங்கி ஓடுது
புழுவெல்லாம் பயங்கரமா மாட்டுது. புழு ஃபேமிலியே இங்கே தான் இருக்கும் போல இருக்குதுடா. பாவி மாட்டுது, மீன் தான் மாட்டுமோ தெரியல. இன்னைக்கு ஒரு 2 கிலோ மீன் எடுத்துன்னு போயிட மாட்டோம் வீட்டுக்கு. இப்போ எவ்வளவு தடி ஆகுது போற பயா? அது பயாவா? எழுத நான் எடுக்க மாட்டேன். நான் எடுக்க மாட்டேன். ஒன்னு எடுத்ததுக்கே ஒரு மாதிரி பூசுதுடா. இதோட பாவி அது அவ்வளவு பெருசாகுது. என்ன பண்ணுவோம்? நான் பிரபுதேவா நானே புழு எடுத்து தின்றதுக்கு. புழுவ நோண்டுன்னு சொல்லிட்டு தனியா என் கையில பாத்தீங்கன்னா ஒரு அருவாள குத்துட்டு கிளம்பிட்டானுங்க இவனுங்க. எப்படின்னாச்சும் ஒரு 20 புழுனா எடுக்கணும்னு சொல்லியிருக்கானுங்க. இதோ அங்க பாத்தீங்களா, அங்க நோண்டிட்டு இருக்கிறானுங்க ரெண்டு பேரும். என்கிட்ட 20 புழு எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறானுங்க. ஒரு புழு எடுத்ததுக்கே எனக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் கூசுது. எப்படி 20 புழு எடுக்க போகிறேன்னு தெரியல, பார்க்கலாம். புழு வேட்டை பார்த்தீங்கன்னா எப்படியும் வெற்றிகரமாக முடிஞ்சிடுச்சு. புழுவெல்லாம் பிடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் புழு தெரியுதா? இது உள்ள அதுக்கப்புறம் இதுலன்ட்டு ஒரு 500 கிராம் புழு பிடிச்சிட்டு இருப்போம் நேற்றுக்கு. இப்போ அடுத்து வந்து 500 கிராம் தான் இருக்கும் இது கண்டிப்பாக. 500 கிராம் புழு பிடிச்சிட்டு இருப்போம். இப்போ அடுத்து வந்து அந்த குச்சியை கட் பண்ணோம்ல, அந்த கட் பண்ண குச்சியில் வந்து அந்த தங்கூசு வந்து கனெக்ட் பண்ணி அதுக்கான ப்ராசஸில் இறங்கலாம். பிடிக்க தூண்டில் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம பையன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 hour 2 hour ஆகும். ஸோ மீன் தூண்டிலெல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு எல்லாருக்கும் காட்டுறேன். தூண்டிலாம் கட்டியாச்சு. இப்போ பிரியாணி சாப்பிட போலாம். பிரியாணி எழுதி வச்சாலே போதும்டா. அடாப்பா பிரியாணி சாப்பிட கிளம்பியாச்சு. தூண்டிலாம் ரெடி பண்ணிட்டு போயிட்டு அப்பா சொன்ன மாதிரி போய் பிரியாணி சாப்பிட்டு வந்து மீன் பிடிக்கலான்னு இருக்கோம். வெளியே போனா உளுப்பு பீஸா போட்டுக்கிறாங்கப்பா. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல அந்த இந்த காரு தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காருக்கு தான் நாங்கள் அந்த பேட்ரி போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் கார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ தான் அந்த பேட்ரி தான் போயிடுச்சு. அவன் வந்து வேறு ஒரு பேட்ரி போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டான் காரை. இப்போது ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு உள்ளே ஒரு பேட்ரி தெரியுதா, அந்த பேட்ரியில் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபிஷிங் கிளம்புறோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ காட்டின இடத்துல வந்து மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. மீன் பிடிக்கக்கூடாது, அங்கே மீன் பிடிச்சா போலீஸ் வந்து பிடிச்சிருவாங்க அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனாலக்கு நாங்கள் ஒரு சின்ன குட்டை ஒன்று இருக்குது பக்கத்தில், அங்கே எதனா மீன் மாட்டுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். சரி வாங்க, அது எப்படி நம்மளுக்கு அந்த இடத்துல மீன் மாட்டுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து எங்களுக்கு எந்த மீனுமே மாட்டவே இல்லை. அதனாலிக்கு நாங்கள் வந்து இடத்த மாற்ற போகிறோம். அங்கே போயிட்டு போட்டு பார்க்கலான்னு நினைக்கிறோம். சரி வாங்க அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மீன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் ரொம்ப பொறுமை வேணும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பொறுமை வேணும். மீன் எப்படி வெற்றிகரமாக மாட்டிக்கிச்சு. அந்த பயிர் பண்ணுற பயிலா மீன் மாட்டிக்கிச்சுரா பாவி. ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேருந்து மீன் பிடிக்கிறோம் மீன் பிடிக்கிறோன்னு சொல்லி சொல்லி கடைசியில் ரெண்டே ரெண்டு மீன் தான் மாட்டிச்சு எங்களுக்கு. எங்கேயுமே மீன் இல்லாமல் அங்கே பிடிச்சிட்டு இருந்தோம். அங்கே வந்து ஏ தழுங்கடாடே அப்படின்ட்டு வந்து ஆளுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா துரத்தி விட்டாங்க. மீன்லாம் இங்கே பிடிக்கக்கூடாதுன்னு, ஆக்சுவலாக அது ஒரு சுடுகாடு, அங்கேயே மீன் பிடிக்கக்கூடாதுன்னு துரத்தி விட்றாங்க. ஏன்னு தான் தெரியல. இதெல்லாம் ஒரு ஃபன்னுக்கு தான் எல்லாருமே மீன்லாம் பிடிக்கிறோம், ஏதோ மீனை பிடிச்சி நாங்கள் ஏதோ எடுத்துகிட்டு போகிற மாதிரி பேசுகிறாங்க எல்லாருமே. அங்கேருந்து துரத்தி விட்டாங்கன்ட்டு நாங்கள் அங்கேருந்து வந்தோம். பார்த்தா இங்கே பாருங்கள், அப்படியே பாருங்கள் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் ஒரு ஓடை, அதாவது இது என்ன சொல்லுவாங்க தெரில தமிழில், தண்ணியெலாம் போகிற இடம். அங்கே இருந்துட்டு அந்த மீன் ரெண்டே ரெண்டு மீன் பிடிச்சோம். சுரேஷே அந்த மீனை தூக்கி உள்ளே போட்டுடுறா. ரெண்டே ரெண்டு மீன் பிடிச்சோம், அது செத்தே போச்சு. அது தூக்கி உயிரோடு தான் இருக்குதுன்னு சொல்கிறான். பாருங்க இது ஒரு மீன், இதை ஒரு தூக்கியாக இது உள்ளே போட்டுற போகிறோம். இன்னொருத்தனை இன்னொருத்தருங்க தூக்கி போடுறா. இன்னொரு மீன் கட்டா சுரே, இன்னொரு மீன் கட்டே. இதோ இன்னொரு மீன், இதுதான் கொஞ்சம் வகையா புடிச்சோம் பெருசா. அதுவும் இப்ப போக போகுது. உயிரோட இருக்கா இல்லையாடா? அது உயிரோட தான் இருக்குது. இப்ப அதையும் உள்ள தூக்கி போட போறோம். அப்படியே தூக்கி போறா போட்டியா. தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் டு ஆல் மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ்.